முதியோர் உதவித்தொகை, சுகையின கொடுப்பனவு, விவசாய ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காத்திருக்க தேவையில்லை. இதன்படி புற்றுநோய் கொடுப்பனவு, முதியோர் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சுகவீன கொடுப்பனவுகள் சுமார் 3000 ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி உதவித்தொகையை 5000 ரூபாவாக உயர்த்தி திருத்தப்பட்ட கொடுப்பனவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாழ்க்கை செலவு படிப்படியாக அதிகரித்து வருவதால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவு கமைய, வரி அதிகரிப்பு போன்ற காரணங்களால் அநீதிக்கு உள்ளாகும் தரப்பினருக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் உதவித்தொகை அதிகரிக்கப்படும் என்று அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில நோய்களை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என சமூக வலைதளங்களில் வெளியாகும் விளம்பரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என சுகாதார அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பிட்ட நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி விளம்பரங்கள் செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார். இந்த ஆகார வளர்ச்சி ආහාර බලධරයන්ගෙන් අවසරයක් තියෙන්න ඕනි. දැන් අපි දකිනවා නොයෙකුත් ආයතනවල නම් පාවිච්චි කරලා අහවල් රෝගයට හොඳයි, පිළිකාවට හොඳයි එහෙම කියලා ආහාර ප්‍රචාරණය කරනවා. විශේෂයෙන්ම මේ සමාජ මාධ්‍ය වගේ. මොකද සමාජ මාධ්‍ය නියාමනය කිරීම බොහොම අමාරු නිසා ඒ ප්‍රචාරයන් බොහෝ විට හුඟක් වැරදි සහගතයි. ඒ වගේම රෝගයක් සුව කරන්න සුදුසුයි කියලා ආහාරයකින් ප්‍රචාරය කරන්න බෑ. එහෙම කරනවා නම් ඒ සඳහා විධිමත් සායනික දත්ත, විද්‍යාත්මක දත්ත ඉදිරිපත් කරලා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ප්‍රධාන ආහාර බලධරයාගේ අවසරය ගන්න ඕනි. එහෙම අවසරයකින් තොරව කරන එක නීති විරෝධී. ඒ සම්බන්ධයෙන් නීතිමය කටයුතු කිරීමේ බලය ප්‍රධාන ආහාර බලධරයාට තියෙනවා. காசா சிறுவர் நிதியத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் 2024 ஜூலை 31 நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. இனியும் அதற்காக நன்கொடைகளை வைப்பிலிட வேண்டாம் என பொதுமக்களிடம் ஜனாதிபதி செயலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்குண்டு இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் 2 தமிழர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்குண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 276 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பாக பால்மா இறக்குமதியாளர்களுடன் அடுத்த சில தினங்களில் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளதாக வர்த்தகம் மற்றும் வர்த்தக பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்படி பால்மாவிற்கான விலையை ஓரளவு குறைக்க முடியும் என நம்புவதாகவும், விலையை கணக்கிடுவதற்கு நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும், நுகர்வோருக்கு தேவையான சலுகைகளை வழங்குவதற்கு இறக்குமதியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகொன்று இலங்கை கடற்படையினருக்கு சொந்தமான படகொன்றுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். குறித்த படகில் 4 இந்திய மீனவர்கள் பயணித்துள்ளனர். அவர்களை கைது செய்வதற்கு இலங்கை கடற்படை முயற்சித்த போது மீனவர்கள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதில் பயணித்த மீனவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் ஏனைய மூவரும் மீட்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார். காணாமல் போயுள்ள மீனவரை மீட்பதற்கான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.